ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் வேணி. வெல்கம் டு ஜீவனம் கிச்சன். நம்ம வந்து தொடர்ந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் பார்த்துட்ருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அந்த குலோப் ஜாமுன் வந்து நான் இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் பேக்கெட் வாங்கி அதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சிலர் வந்து இன்ஸ்டன்ட் பேக்கெட் வாங்கி செய்கிறப்பவும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வரல, மேலே வந்து கோடு கோடாக கிராக் எல்லாம் விழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராக் இல்லாமல் சாஃப்டான நல்லா ஜூஸியான குலோப் ஜாமுன் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட், சர்க்கரை 2.5 கப், இது ஏறக்குறைய வந்து ஒரு 650 கிராம் இருக்கும் உங்களுக்கு. ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், பால் 50 ml, நெய் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ வந்து அந்த குலோப் ஜாமுனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க, மிக்சிங் பவுலு. நான் இன்றைக்கி வந்து தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். பால் வேணாங்கிறவங்க தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க, ரொம்ப நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப கொல குலன்னாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க. இப்படி வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுங்க. இதுக்கு இது மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே தடவி விட்டுருங்க சுற்றியும். நீங்கள் இந்த பிசைஞ்சிட்டு இதை வந்து மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க ஒரு 10 நிமிஷம். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பிசைஞ்சதை விட மாவு வந்து கொஞ்சம் உப்பி வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு வந்து ஊறிட்டு இருக்குங்க. இந்த டைமில் நான் வந்து சர்க்கரை பாகு வந்து காய்ச்சிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த சர்க்கரை பாகு செய்கிறக்கு, சுகர் சிரப் செய்கிறக்கு 2.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பேனில் மாற்றிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து 2.5 கப் அளவு எடுத்துருக்கறனால இதில் வந்து 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை பாகு காய்ச்சிறப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும் சர்க்கரை பாகில். நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட்னா ரெடிமேட் மிக்ஸ் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 650 ல் இருந்து 700 கிராம் சர்க்கரை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணுங்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்குங்க. ஆனால் வந்து இந்த அளவுக்கு சர்க்கரை பாகு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமானாலும் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த சர்க்கரை பாகு வந்து கொதி வந்தோடனே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுருங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 ல் இருந்து 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பாகு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். கம்பி பதம்னு சொல்கிறாங்களோ அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பாகு வந்து குலோப் ஜாமுனுக்குள்ளே போகாது. அப்போ வந்து குலோப் ஜாமுன் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்காது, உள்ளே வந்து ஜூஸியாகவும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த சர்க்கரை பாகு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து கொஞ்சம் உப்பி வந்துருச்சு. இது மாதிரி வரணும் உங்களுக்கு, சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதை வந்து நீங்கள் கையில் வந்து லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீ உருட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கையில் ஜென்டிலாக. நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவு. ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் ஜீராவில் ஊறி வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா மெதுவாக உருட்டி கொடுங்க. இந்த கிராக் வராத எப்பவுமே வந்து இப்படி வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராக்ஸ் எதுவுமே வராது. சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க ஒரு 10 நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பி பதம் எதுவுமே இருக்காது. கையில் தொட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க இதில் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்குங்க. நீங்கள் சுகர் சிரப் ரெடியான பின்னாடி நீங்கள் ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் வச்சு சூடு பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பால்ஸ் போடுறக்கும் ஆயில் சூடாகிறக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங். நம்ம உருட்டின குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. எண்ணெயும் சூடாக இருக்குது. எண்ணெயை வந்து மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே வந்து கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரே டைமில் போட்டுறாதீங்க, ஒரு 5-5 பீஸாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளே போட்டோடனே மேலே வரக்கூடாது, லோவாக மேலே வரணும். அப்போ வந்து எண்ணெய் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியும். ஒன்றா வந்து அப்படியே ஃப்ரை ஆகி மேலே மெதுவாக மேலே வருது.
லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிரேக் உடஞ்சிரும். நீங்கள் பால்ஸ் உருட்டும் போது கரெக்டாக உருட்டி இருந்தீங்கன்னா, அந்த கிராக்லாம் உருட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து எந்த வெடிப்புமே வராது, நல்லா சாஃப்டாக வரும் குலாப் ஜாமுன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து குலாப் ஜாமுன் வாங்கினேங்க, 160 கிராம். அந்த 160 கிராமில் எனக்கு வந்து 16-18 பீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து உங்களோட சைஸை பொறுத்து, நீங்கள் வந்து குட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இதே வந்து நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா நமக்கும் உடம்புக்கும் நல்லது, நமக்கு வந்து பைசாவும் கொஞ்சம் மிச்சமாகும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும் கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் டைரெக்டாக சுகர் சிரப்பில் போட்டுருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா குலாப் ஜாமுனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த பொரிச்ச குலாப் ஜாமுன் மிக்ஸை ஜீராவில் போட்ட பின்னாடி இதை வந்து ஒரு 1-2 மணி நேரம் வந்து நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜீரா எல்லாமே குலாப் ஜாமுனில் ஏறி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்றப்ப. அதுவும் போக குலாப் ஜாமுன் நீங்கள் ஜீராவில் போடுறப்போ ஜீரா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஆறி இருந்ததுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக ஊறி வராது. இப்போ நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு குழிவான பாத்திரத்தில் எடுத்து ஜீரா ஊற்றிட்டு அதில் போடுங்க. நீங்கள் அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜீரா வந்து கரெக்டாக வந்து அந்த ஜாமுனில் ஏறாது. நான் இன்றைக்கி வந்து அகலமான பாத்திரத்தில் வந்து ஜீரா பண்ணேங்க, அதனால வந்து அதை வந்து இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இப்படியே வந்து ஒரு மணி நேரம் இருக்கட்டும். ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தா ஜீராவெல்லாம் இழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப குட்டி குட்டி பால்ஸாக செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாக வரும், உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறக்கும் அந்த சைஸும் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய பாலாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஊறுறப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது 1 ஹவர் இப்படியே இருக்கட்டுங்க. 1 ஹவர் கழித்து எப்படி வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த சக்கரைப்பாகு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஸ்வீட்டு. இந்த டிஷ்ஷை வந்து இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை. மீண்டும் இதே மாதிரின்னு ஒரு அருமையான டிஷ்ஷோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.